ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் டு சுவரணிஸ் கிச்சன் அனைவரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு நான் வந்து சமைக்க போகிறதுல என்னோடய 22 வருஷ கால பேக்கிங் அண்ட் குக்கீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணி போகிறேன். அதாவது நான் பயன்படுத்திய பொருட்களை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க என்னென்ன பொருட்களை நான் வந்து பயன்படுத்துகிறேன்ன்ற வாங்க பார்க்கலாம். ஓகே, நான் ஏன் இந்த டாபிக் எடுத்தேன்னா, இப்போ தீபாவளி வந்துருச்சுன்னா இப்போ தீபாவளினா எல்லாருமே அரைப்பறப்பாக பலகாரம்லாம் செய்ய பார்ப்போம். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து பெரும்பாலும் வந்து பிஸ்கெட் தான் செய்வேன். ஸோ என்னோடய டேலண்ட் வந்து பிஸ்கெட் செய்கிறது. ஏறக்குறைய ஒரு 50 டைப் பிஸ்கெட் நான் செஞ்சு விற்றுருக்கேன். ஸோ ஒரு 22 வருஷத்துக்கு முன்னக்கு என்னோடய மெயின் இன்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீசன் டைமில், அதாவது தீபாவளி சீசன் டைமில் நான் பிஸ்கெட் செஞ்சு விற்று, ஸோ அந்த காசில் தான் நான் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு நான் பயன்படுத்துவேன். ஸோ ஏறக்குறைய வந்து லைக் இந்த சீசன் டைமில் வந்து 5 to 7 thousand வரைக்கும் நான் சம்பாதிச்சிருக்கேன். அதாவது அது வந்து 22 வருஷத்துக்கு முன்னால், ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் பயன்படுத்த பொருட்களை தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்ன வந்து இதுதான் ஃபேமஸ்ஸு, எல்லாம் சாமான் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. நான் இன்னும் வச்சுருக்கேன் எல்லா ஆச்சுங்களும். ஸோ ஒன்றுக்கும் ஒரு ஒரு டிசைனில் வந்து நம்ம வந்து பலகாரம் செய்யலாம். தீபாவளினாவே எல்லார் வீட்லேயும் வந்து பிஸ்கெட் தான், இது வந்து பிஸ்கெட்டு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ பாருங்கள், இதெல்லாமே வந்து ஒவ்வொரு அச்சுக்கும் ஒரு ஒரு டிசைன் வந்து பலகாரம் நம்ம செய்யலாம். வேறு வேறு மாவில் சில பேர் ஒரே மாவில் 2 கலர்லாம் செஞ்சு செய்வாங்க. நான் வந்து வேறு விதமாக செய்வேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து மாவு போடுறோம், இது வந்து அச்சு போடுறோம். நான் உங்களுக்கு இந்த ஷேப்பில் செய்கிறேன். ஸோ இது வந்து அச்சு வந்து இதுக்குள்ளே போட்டுடணும். போட்டுட்டு கவர் பண்ணிக்கலாம். வரும் இது மேல ஒரு சேரி பழம் வச்சுக்கலாம். வேற டிசைன் வேணும்னா இதை கழட்டிட்டு அச்சு மாத்திடலாம். இந்த இடத்துல அச்சு போட்டுட்டு இந்த மாதிரி வரும். ஸோ பேட்டர்ன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது என்னென்னா, இது வந்து நான் வியாபாரம் செய்கிறதுக்கு நான் வாங்கினது. ஸோ இது வந்து இதுதான் 22 வருஷம் என்னோடய ஜேர்னின்னு சொன்னது. இந்தமாதிரி மாவை தட்டிட்டு இது வந்து ஆப்பிள் ஷேப்பில் கட் பண்ணுறேன். ஆப்பிள் ஷேப்பில் வரும். அதே நான் வந்து அச்சு நிறையா உடஞ்சி போச்சு, பட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக நான் செய்கிறேன். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது லெவ் ஷேப் தான். ஸோ ஒரே ட்ரிப் அமுத்தினா உங்களுக்கு 4 கிடைக்கும். ஸோ இது உடஞ்சி போச்சு. ஸோ நான் பிஸ்கெட்டுக்காக செய்யலை. ஸோ அந்த அச்சுலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதா தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஆப்பிள் ஷேப். அந்தமாரி ஒரே ட்ரிப் அமுத்துனோம்னா 4 பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ அது வந்து வியாபாரத்துக்காக நான் அந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி வச்சேன். 4 இருக்கு. ஸோ இது வந்து ரவுண்ட் ஷேப்பு. ஸோ இது உடஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி அமுத்துனீங்கன்னா ஒரே ட்ரிப்பு நம்மளுக்கு 4 பிஸ்கெட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வியாபாரம் செய்கிறதுக்கு தான் நான் வாங்கினது. ஸோ இது வந்து ரவுண்ட் ஷேப் உடஞ்சிருச்சு. இப்போ இது ரெண்டு தான் இருக்குது. கோகோனட் 3. ஸோ தேங்காய் பூ பிஸ்கெட் செஞ்சால் இந்த அச்சு பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது வந்து தேங்காய் பூ பிஸ்கெட் செய்யறதுக்கு நான் பயன்படுத்துவேன். ஸோ உடஞ்சிட்டாலும் ஸ்டில் கேன் யூஸ்.
फ्राई होंगे तेंगा पर बिस्किट के। सो और बिस्किट का और आची ना पाचे से पाती शेप एलिफेंट बटरफ्लाई मुयल ईते अच्छी ना एला वांगे कलेक्शन और कलेक्शन बिस्किट अच्छी कलेक्शन बादाम पर्पन बेल पैटर क्रिसमस टाइम से बिस्किट वो शेप से क्रिसमस बेल मेरे से कोकोनट इतना सूमा और शेल बिस्किट शेल नेक टाइप मेरी इधर कलेक्शन कटे बिस्किट अरे पोटी से कंपा दीवाली उम्मीद शेर पड़े पीनट बिस्किटे कलर को सो चॉकलेट वे बिस्किट से इतना चॉकलेट वे वो टाइ बिस्किट मेरे इत वो पीनट कच्चा बिस्किट कच्चा शेप से मेल और कच्चा वो सो अद पैनपुर पैन मेरी आना वे फ्लेवर वे वे मतलब अटन के रउंड शेप स्प्रिंग मत कुछ तिरपी स्क्रू मेरे सुरुकटे वो अच्छी कंट्रोल पड़े अच्छी स्प्रिंग मेरे स्क्रू मेरी नहीं मतिक्लाटन वेमो अटन मतलब रे रे सेट वे सो एवल नीटो अवको स्क्रू पड़ी अब कुछ आलम ओके इवे मत टाइट पड़ी ओके पड़े शेप से எடுத்து வச்சிட்டு ஒரு அந்த அந்தல தான் நமக்கு அந்த பேட்டர்ன் கட்டணும்।
So, கேக் ஐட்டம் பார்ப்பனுக்கு உங்களுக்கு நான் அந்த இடத்த காட்டிடுறேன். ஸோ இது வந்து சாக்லேட்டு லைக்
கஸ்டர்ட் ஃப்ளா அதெல்லாம் இதில் போட்டு வச்சுருப்பேன். இது வந்து நட்ஸுங்க. ஸோ எதுவும் பேலன்ஸ் இருக்கும் அதை வந்து டேட்டெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இது வந்து என்னோடய ஜூஸ் கொண்டாருங்க, உங்களுக்கு காட்டிடுறேன். சும்மா ஒரு அப்படியே பார்த்துருவாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு வெனிலா எசன்ஸ், கோகோ கெமிக்கல், அப்புறம் பேக்கிங் பவுடர் அதெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ சும்மா பார்த்துருவாங்க, உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இது வந்து சன்மீஸ் செய்கிறதுக்கு நாங்கள் எப்படியே வச்சுட்டு செஞ்சுருவோம். பிரேட்டெல்லாம் அங்கே இருக்குது, கல்லை பசாக இருக்கும்போது பிள்ளைங்க வந்து இப்படி போட்டுக்குவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய டாக்டர் வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க, செலவராணி கிச்சனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனு. ஸோ இது வந்து சின்ன அவனு. நம்மளி வந்து லைஃப் செய்யும் போது இதை வந்து நான் அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவேன். அது பொம்பளை நிறைய இது தான். ஸோ லைஃப் வரும்போது இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால அங்கே ஷிஃப்ட் பண்ணிக்குவேன். இது வந்து என்ன மைக்ரோவேவ். ஸோ இங்கே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய பேக்கிங் ஐட்டம் தான். ஸோ இது வந்து பேக்கிங் கோனர். ஸோ இது வந்து என்னோட பேக்கிங் அவன். இது ரொம்ப பெருசு, இதில் இருக்கும். ஸோ இந்த ட்ரேயில் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இது 1 மினிட். ஸோ உங்களுக்கு அந்த பொருட்களை எடுத்து காட்டுறேன். ஓகே, இது வந்து மாவு நிறுக்கிற மிஷினு. இது என் டாக்டர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, வேஸ்ட்டு. முன்னெல்லாம் வந்து நல்லா கப்பு கணக்கு தான் பயப்பேன். பெரும்பாலும் நான் வந்து எல்லாமே கேக்கோ இல்லை பிஸ்கட் எது செஞ்சாலும் கப்பு கணக்கு தான். ஸோ அவங்க வாங்கி கொடுத்தாங்க, அதனால அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் இந்தமாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். சின்னதாக இருக்கும், என்ன ஜாமான் எங்கே இருக்கு நம்ம தடவிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ இது வந்து ஸ்பூன்ஸு, இது மெஷரிங் கப்ஸ். ஸோ 1/2 கப்பு, 1 கப்பு, அந்தமாரி 1/4 கப்பு, அந்தமாரி. இது வந்து தப்புவே பிராண்டில் வாங்கினது. ஸோ இதுவும் வந்து மெஷர்மெண்ட் கப்ஸ் தான். இது வந்து முட்டை யோக் தனியாக எடுக்கிறதுக்கும் வெள்ளைக்கரவு தனியாக எடுக்கிறதுக்கும் உள்ளது. இது தப்பு பிராண்ட். ஸோ இது வந்து 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அதுக்கு பாய்க்கிறது. ஸோ லைக் எசன்ஸு, இந்த பேக்கிங் பவுடர்லாம் பாய்க்கிறதுக்கு. இது வந்து ப்ரஷ். இது வந்து வாட்டர் மெலன் ஸ்கூப் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் செய்வாங்க, ஸோ கிராஃபிங் செய்கிறதுக்காக. ஸோ வெட்டுறதுக்காக இது சீதஸ் மாவு போடுறது. ஸோ இது வந்து பிஸ்கட் அடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஐட்டம் நல்ல டப்பை கொண்டு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ சுத்தமாகவும் இருக்கும். ஸோ நம்ம தேடு தேவையில்லை. ஸோ கண்ட இடத்துல கிடைக்காது. ஸோ நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும் போதே உங்களுக்கு எந்த ஐட்டம் எங்கே இருக்குன்னு தெரியும். அடுத்தது இந்த ஓகே, குக்கிங் செஞ்சுன்னா பெரும்பாலும் நான் வந்து சாக்லேட்ஸ்லாம் பாய்ப்பேன். ஸோ இது வந்து கோயின் சாக்லேட்ஸ். ஸோ இந்த பேலன்ஸ் பாய்ச்சிட்டு அப்படியே வெளியில் வச்சால் எறும்பலாக ஏறும். ஸோ அதனால் நான் அந்தமாரி ஃப்ரீயர் டப்பாக்கில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எள், நிப்பன், கருப்பு எள், கொச்சி இதெல்லாம் வந்து பிஸ்கட் செய்யறதுக்காக. ஸோ எல்லாம் பிரிச்சுட்டு தான் நம்ம வந்து வச்சுட்டு தான் தேடிக்கிட்டு இருக்கணும். ஸோ மின்னுக்கு பாரவையாக இருக்கணும் சொல்கிறதுக்காக நான் வந்து இது மாதிரி கிளியர் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாம் வந்து குக்கிங் ஐட்டம் தான். சாக்லேட் சிப்ஸ், கோகோ பவுடர், ப்ரௌன் சுகர், குக்கிங் கவுடர், ஸோ கஸ்டர்ட் ஃப்ளா. ஸோ இதெல்லாமே வந்து பேக்கரி ஐட்டம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் உள்ளே என்ன இருக்குன்னு. ஸோ நம்ம கோத்தாலையோ இல்லை வேறு இடத்துலையோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறோம் நான் தேடுறதுக்கு, அதனால நான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எல்லா வித எசன்ஸும் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ராபெரி, ஒரிஜினல் ஸ்ட்ராபெரி. ஸோ இது வாங்கும் போது இவ்வளோ தான் இருந்துச்சு. இதோட விலை வந்து கொஞ்சம் விலை கூட தான், 13 வெள்ளி. இது வந்து வந்து சோயா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ஸோ இது வந்து நார்மலி வந்து ஐசிங் போட்டுனா லைட்டாக போட்டுடுவேன். ஓகேங்களா. இது வந்து சாக்லேட் இமிகோல். இது வந்து லைக் கேக் செய்யும் போது சும்மா சும்மா கொஞ்சமாக ஊற்றினா போகிறதுனா வந்து பேக்கரி ஷாப்பில் தான் கிடைக்கும். இது வந்து கேப்பிச்சினோ இமிக்யூல். சும்மா ஒரு ட்ராப், சும்மா ஒரு ட்ராப், 2 ட்ராப் போட்டால் போதும் இமிக்யூல். இது இது வந்து கேப்பிச்சினோ. இது வந்து வெனிலா எசன்ஸ். இது வந்து மேங்கோ பேஸ்ட். மேங்கோ பேஸ்ட் எல்லாம் பிஸ்கட் சேர்த்து பார்க்கலாம், இல்லை கேக் சேர்த்து பார்க்கலாம். சோடா, சோடா பைகார்பனேட். இது வந்து கிரீம் ஆஃப் டாட்டா. இது வந்து கேக் சேர்த்துக்கு பார்ப்பாங்க. சரி, பேக்கிங் பவுடர். இதெல்லாம் வந்து என்னோடய பேக்கிங் பொருட்கள். இதை வந்து நான் குயே செய்யும் போது நான் பாய்க்கிறது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து
rose essence, the color, food coloring, green color, yellow color. இதல நம்ம நான் ப்ரீ சேர்த்து பாக்கிறது. ஓகே இப்போ வந்து நம்ம பார்ட் 3 க்கு வந்துட்டோம். என்னால பட்பட்டா போறானே பார்க்காதீங்க. சோ இது வந்து என்னோட பேக்கிங் சாரி கேக் செய்யிறது மஃபின் ட்ரே. இது சின்ன சைஸ். இது வந்து மஃபின் பெரிய சைஸ். சோ நான் பேக்கிங்ல இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. கூடி சீக்கிரத்துல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதெல்லாம் வந்து என்னோட ஓல்ட் கலெக்ஷன்ஸ். ஓகே இது பாத்தீங்கன்னா அவனோட. சோ இதுல வந்து ஏற்கனவே 100 பிஸ்கட் வந்து இதுல நீங்க அடுக்கலாம். இதுல வந்து இது வந்து ரொம்ப பழைய பழசு ட்ரே வந்து இப்ப வந்து இந்த மாதிரி ட்ரேலாம் உங்களுக்கு கிடைக்காது. இதுல பாதி தான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து என்னோட பழைய பழைய அவனோட ட்ரே. அந்த அவனு கட்டு போச்சு. ஸோ அது பாய்க்க முடியல. ஸோ அந்த ட்ரே மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து 150 பிஸ்கட் செய்யலாம். ஸோ ஒரே ட்ரிப்பு அந்த பெரிய அவனில் மேலே கீழே வச்சுட்டு ஒரே ட்ரிப்பு ஒரு 300 பிஸ்கட் நான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா. இது வியாபாரத்துக்கு நான் வாங்கினது. ஸோ இதெல்லாம் வந்து வீசுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஈவன் அவனு கூட நான் வீசியிருக்க மாட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து பார்க்க வேண்டாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் வீசியாச்சு. அது ரொம்ப ரொம்ப சேட்டான திங்ஸ் எனக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து என்னோடய வியாபாரத்துக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுத்த பொருட்கள். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் எனக்கு. ஸோ இது வந்து இதுமாதிரி ரெடிட்டே இருக்கும். எந்த பிரச்சனையும். ஸோ இது வந்து அதுக்கடுத்து வாங்கின அவனில் உள்ள ட்ரே. இந்த சாக்லேட் கேக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு இந்த மாதிரி ட்ரே வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து லைக் பூட்டிங் செய்யறதுக்கு. இதெல்லாம் வந்து நின்று விற்பனை செஞ்சு. ஸோ அதனால்தான் நிறைய நிறைய இருக்கும். எல்லாம் டபுள் டபுளாக இருக்கும். ஸோ வியாபாரம் செய்யும் போது நமக்கு வந்து ஐட்டம் கூட இருக்கணும். ஸோ ஒரே டைமில் 10-15 கேக் செஞ்சு விற்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரேலாம் நான் வாங்கி வச்சேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து என்னோடய கேரியர் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ நான் வந்து ஸ்கூல் கேன்டீன் எடுத்ததுனால என்னோட பேக்கிங்கில் வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் வந்து நான் அப்படியே ஏரம் கட்டி எடுத்து வச்சுட்டேன். ஸோ மேபி அடுத்த வருஷம் என்னோடய கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னா திருப்பியும் வந்து என்னோடய பேக்கிங் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த ஓகே இது பார்த்தீங்கன்னா லேயர் கேக் செய்யுது. ஸோ இது வந்து வெட்டிங் கேக்ஸ் செய்கிறது. ஸோ இப்போலாம் கொஞ்சம் நான் செய்கிறதில்ல. ஸோ இது வந்து கீழே உள்ளது 3 கிலோவோட. இது நார்மலி 2 கிலோ வரும். இது வந்து 1 கிலோ வரும். ஸோ இது வந்து 3 அடி கேக் செய்வோம். அதுக்குள்ள ட்ரேஸ் இது. ஸோ இது வந்து சம்பளம் இன்னும் சில பேர் வந்து சின்னதாக கேட்பாங்க. அதுக்கு வந்து 1/2 கேஜி 1 கேஜி 1.5 கேஜி இதெல்லாம் வந்து இந்தமாதிரி கேக். இது நார்மலி வந்து வெட்டிங்க்கு நான் செஞ்சு கொடுப்பேன். ஸோ இது வந்து சிம்பிள். இதெல்லாம் ரொம்ப பழசு. அப்புறம் வந்து இந்தமாரி பேட்டன் கேக்கு, மதர்ஸ் டே கேக்கு. இது வந்து எங்கள் மாமியாருக்கு மதர்ஸ் டேக்கு செஞ்ச கேக்கு. இதெல்லாம் வந்து ஓல்ட் கலெக்ஷன். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்தேன். கேக் ஸ்பூல். ஸோ நல்ல கேக் ஐசிங் போட்டுட்டு அப்படி டம்மி நான் காட்டுறேன். பார்த்துருக்கேன் குக்கிங் ஷாப்பாக இருக்கும். இது ரொம்ப பழசு. நல்லா கலர்லாம் அப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 20 வயசுக்கு மேலே உள்ளது. ஸோ இது இவ்வளோ பர்ஸ் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். இது வந்து இரும்புல உள்ளது. இப்போலாம் வந்து பிளாஸ்டிக் தான் வச்சுருப்பீங்க. ஸோ இது ரெண்டு படி சுற்றலாம். இப்போ வந்து பிளாஸ்டிக் தான் இருக்குது. இந்த மாதிரி இரும்பு கிடைக்காது. இது ரொம்ப ரொம்ப பழசு. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இது சும்மா டம்மி கட்டுறேன். நான் கண்டிப்பாக நான் வந்து என்னோடய பேக்கிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ இல்லை மேபி இன்னொரு வருஷம் என்னோடய கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னா. ஸோ நம்மளே கேக்கு வந்து நம்ம தடவிட்டே. ஸோ கைடு எடுக்க மாட்டோம். அப்படியே அதெல்லாம் செய்கிறோம். ஸோ அதுக்காக கேக் செய்கிறவங்களுக்கு தெரியும். செய்யாதவங்களுக்கு நான் ஜஸ்ட் ரேபோ கட்டுறேன். இது எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னோடய கேக் ஐட்டம். இது வந்து ஸ்பெஷலாக சொல்லுவாங்க இந்த கேக் இது பண்ணுறதுக்கு. இது தடைவரத்துக்கு உங்களால் தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு பேட்டர்ன் செய்யலாம். ஸோ இந்த சைட்லலாம் அப்படியே இப்படிலாம் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு கேக் செஞ்சு காட்டும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நான் பயன்படுத்துவேன். ஸோ இதெல்லாம் பாய்க்கிறது. ஓகே இது முடிஞ்சிடுச்சு. இது ஒரு செட்டு போட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பெரும்பாலும் வந்து டைம் மிக்சர் தான் பாய்ப்பேன். அதுக்குள்ளது சிலது கட்டு போயிடுச்சு. ஸோ மிஷின் கட்டு போனாலும் அதனோட இதெல்லாம் வந்து நான் வந்து கேசம் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து டோ செய்யறதுல கல்பா மாவு ரொட்டி மாவு செய்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின் கட்டு போயிட்டனால இதை மட்டும் நான் அப்படியே தூக்கி கேசம் வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு கலெக்ஷன். ஸோ என்னோடய கலெக்ஷனில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்.
icing போடுறதுக்காக உள்ளது. ஓகே இது வந்து பைப்பிங் பேக் வச்சிட்டு செய்வாங்க. சோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் காட்டுறேன். இது எல்லாமே வந்து இது நான் வாங்குறது ஒரு 120 வெள்ளி 20 வருஷத்துக்கு முன்னக்கு உள்ளது. இது வந்து ஐசிங் செய்யிறதுக்கு மட்டுமே. இதுது கொஞ்சம் பெரிய பூ. இது வந்து எனக்கு என்ன செய்வாங்கனா ரோஜா பூ இருக்குல ரோஜா பூ வந்து அந்த கோன் வந்து இதுக்குள்ள வச்சிட்டு சோ அது பேட்டர்ன் இது வந்து ரோஜா பூ இதல செய்யிறது. சோ இது வந்து பைப்பிங் பேக் வச்சிட்டு இப்படியே சுத்தி 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 வந்தோம்னா ஒரு ரோஜா பூ வரும். சாரி எனக்கு நான் ஐசிங் இல்ல நான் உங்களுக்கு காட்டிடுறேன். சோ நான் இதெல்லாம் ப்ரிபேர் பண்ணல. இதெல்லாம் வந்து நான் ரொம்ப நாளா ஏன கட்டி வச்சி. சோ நான் வந்து அதான் சொன்னேனே நான் ஒரு 10 வருஷத்துக்கு வந்து இதெல்லாம் எதுமே தொடல. ஏனா வந்து என்னோட கேரியர் வந்து கேண்டீன் ஸ்கூல் வச்சிருக்கனால காலையில போனா சாயந்தரம் தான் வருவேன். சோ இந்த பிட்டில வந்து நான் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கல. சோ இதெல்லாம் டைம் ஃபுல் டைம் பார்த்தா செஞ்சாதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியும். சோ அதனால வந்து இதெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் ஊத்தி வச்சிட்டேன். 1 மினிட் இத பார்த்தா நான் வந்து பெருமாள் புக்க பார்த்து தான் என்ன கத்துக்கிட்டேன். சோ இதா வந்து பேட்டர்ன் செட். இது நான் புக்க வாங்குனே. சோ ஓன்னுக்கு ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கும். சோ இது ரோஜா பூ வந்து இதான் செய்வாங்க. சோ இந்த கோன்லாம் வந்து பேக்கரி ஷாப்ல இருக்கும். சோ இது வந்து இந்த கோன் இருக்குங்க. சோ இது வந்து நான் டெமோ தான் கட்டுறேன். சோ இந்த கோன் வந்து இத தடவிட்டு இதல போட்டுருவாங்க. போட்டுட்டு இந்த இதா அந்த ரோஜா பூ செய்யிறதுக்கு உள்ளது. சோ இந்த மாதிரி போட்டுட்டு இதை சுற்றி 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 எடுத்துகிட்டு இது கைப்பட்டால் வீணாயிரும். அதுக்கு வந்து இதை வச்சுட்டு இப்படி எடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து அது ஸ்பெஷலாக இதெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் ஐட்டம் ஐஸ்கிரீம் கோன் அதெல்லாம். ஸோ இந்த மாரி எல்லாம் செய்யலாம். ஸோ நிறைய விதம் இருக்குது. ஸோ இது வந்து நான் இந்த புக்கு வந்து ஐஸ்கிரீம்க்காக வாங்கினது. ஸோ இந்த பேட்டர்ன் ஸோ ஒன்றுக்கும் ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ இதை வச்சு இந்த பேட்டர்ன் வேணும்னா இது செய்யலாம். இதுக்குன்னு ஒன்று செஞ்சுருப்பேன். இது வந்து பாஸ்கெட் பாஸ்கெட் சொல்லுவாங்க பாஸ்கெட் கேக்கு அந்தமாரி நம்மளாம் செஞ்சுருக்கோம். முக்கை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம் தான் நான் வந்து முக்கால்வாசி முக்கை பார்த்து படித்தது தான் முக்கால்வாசி. ஸோ இது ஒரு பக்கத்து வச்சிடலாம். ஓகே இது பார்த்தீங்கன்னா இது வந்து டால் கேக் செய்யறது. ஸோ இது வந்து ஸ்கர்ட்டிங் ஸ்கர்ட். ஸோ இது வந்து காட்டுறேன். ஓகே இதெல்லாம் வந்து என்னோட பழைய கலெக்ஷன் தெரிஞ்சுங்களா டால் கென்சியா. ஓகே இப்போ தெரியும் நினைக்கிறேன். டால் கேக் இது நம்மளே வந்து 21 வயசு பர்த்டே கேக்கு செய்வோம் இல்லை வந்து வேடிங்க்கு நான் செஞ்சு கொடுப்பேன். ஸோ இது வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் வச்சு பயன்படுத்துவோம். ஸோ கேக் வந்து இதில் செஞ்சிருவேன். இதை செஞ்சுட்டு இதை கவுத்துருவோம். கவுத்துற பிறகு டால் இது வந்து பொம்மை வந்து தனியாக வைக்கும். இந்த பொம்மை மட்டும் தனியாக வைக்கும். இது கீழே வந்து ஸ்கர்ட்டிங் மட்டும்தான் நான் வந்து கேக்கில் செய்வேன். அப்புறம் அது ஃபுல்லாக வந்து க்ரீம். ஸோ முன்னெல்லாம் வந்து வீப்பிங் கரையெல்லாம் கிடையாது. ஒன்றையும் பட்டர் க்ரீம் இது வந்து பட்டர் க்ரீம். ஸோ இது வந்து கேக் இதெல்லாம் ஷேப்லாம் நம்ம வெட்டுவோம். இது வந்து கீ ஷேப்பில் வந்து வெட்டுறது. நார்மலாக 21 வயசுக்கு வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஒரு 5 வருஷம் முன்னுக்கு வந்து இந்த கேக் வந்து பொம்மை கேக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நான் ஏறக்குறைய ஒரு 20 பொம்மை கேக் செஞ்சு வச்சுருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக 21 வயசு பிள்ளைங்களுக்கு வந்து கீ செய்வாங்க. இந்த கீ பட்டன் தெரியல. ஸோ இந்தமாரி ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க சட்டைக்கு தகுந்தாப்படி நான் செஞ்சு கொடுப்பேன். ஸோ பச்சை கலர்னால் பச்சை கலர் சோப்பு கலர்னால் இந்த பொம்மை சோப்பு. ஸோ அதெல்லாம் காணும் இதை பற்றி தெரியல. ஸோ பிற்பாடு உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா செய்கிறேன். இதுவும் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யணும். ஸோ எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். இது வந்து 22 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேக்கிங் அண்ட் குக்கீஸோட அனுபவத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை அமுத்திக்கிங்க. ஏன்னா இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து பிஸ்கெட் தான் செய்ய போகிறேன். ஏன்னா தீபாவளி வந்துருச்சு. ஸோ நீங்கள் பெல் பட்டனை அமுத்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் செய்யக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனே இருக்கணும் அதை செய்யணும். அடுத்தது இந்த வீடியோ அதாவது இந்த
பேக்கரியோட உங்களுக்கு காட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நான் வந்து கிச்சன் டூர் ஒன்று செய்ய போகிறேன். ஸோ இதோட வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் இந்த கிச்சன் டூர் செய்ய போகிறேன், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.